கேரள மாநிலம் ஆலுவாவைச் சேர்ந்தவர் 43 வயதான பிந்து குமார் கடந்த 26 தேதி முதல் வீடு திரும்பாததால் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் அவரது குடும்பத்தினர் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவரது செல்போன் சிக்னலையும் ஆய்வு செய்துள்ளனர். மேலும் அவரது பைக் கொட்டார்த்தில் கடவு பகுதியில் உள்ள ஓடையில் கிடப்பது தெரியவந்தது. பைக்கை மீட்ட போலீசார் அந்த பகுதியில் தேடியுள்ளனர். செல்போனில் கடைசியாக பேசியவர்கள் விவரத்தை ஆய்வு செய்தபோது சங்கனாச்சேரி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கடைசியாக பேசியிருந்தது தெரியவந்தது. அவரை போனில் தொடர்பு கொள்ள முயன்றபோது அவர் கிடைக்கவில்லை. வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் வீட்டில் இல்லாததும் குடும்பத்தினரும் கடந்த ஒரு மாதமாக வெளியூர் சென்றிருப்பதும் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது வீட்டை ஆய்வு செய்தபோது வீட்டின் முற்றத்தில் சமீபத்தில் குழி தோண்டி மூடியிருப்பதை கண்டறிந்துள்ளனர். இதையடுத்து அந்த இடத்தில் போலீசார் தோண்டிய போது துர்நாற்றம் வெளியே வராமல் இருக்க கான்கிரீட் கலவை போட்டு மூடப்பட்டிருந்துள்ளது. அதனை உடைத்து உள்ளே தோண்டி பார்த்தபோது ஒரு சடலம் புதைக்கப்பட்டிருந்தது. அது பிந்துகுமாரின் சடலமாக இருக்கும் என போலீசார் சந்தேகித்தனர். உறவினர்களை வரவழைத்து அடையாளம் காட்டினர். மேலும் டிஎன்ஏ சோதனைக்கும் அனுப்பியுள்ளனர். எதற்காக பிந்துகுமார் கொலை செய்யப்பட்டார், பிந்துகுமாரை முத்துக்குமார் தான் கொலை செய்தாரா அல்லது வேறு யாரும் கொலை செய்தனரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாபநாசம் சினிமா பாணியில் ஒருவரை கொலை செய்து உடலை புதைத்து அதன் மீது கான்கிரீட் கலவை கொட்டி மூடப்பட்ட சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.